ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் டு தி அவுட் பேக் அப்படிங்கிற மூவியோட ஸ்டோரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூவி வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு வைல்ட் லைஃப் பார்க்கில் தான் இந்த மூவி வந்து ஆரம்பிக்குது அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா டெட்லி கிரியேச்சர்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க ரெப்டைல்ஸ் எல்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க அங்கே வரவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் காமிச்சு இது வந்து ரொம்ப டெட்லி ஆனது இது வந்து ரொம்ப பாய்சனஸ் ஆனது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு சொல்லி எல்லாருக்கும் வந்து இதை காட்டிகிட்டு இருப்பாங்க டெய்லி அந்த வைல்ட் லைஃப் பார்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோலா ஒன்று இருக்குது அந்த கோலா வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே வரவங்கெல்லாம் அதை டச் பண்ணி பார்த்துட்டு அது கூட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அதனாலேயே அந்த வைல்ட் லைஃப் பார்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அதுக்கு வந்து க்ரூமிங் எல்லாம் பண்ணி அதை வந்து ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்காங்க அந்த வைல்ட் லைஃப் பார்க்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது இது ஒன்று தான் இந்த நேஷ்னல் பார்க்கோட ஹெட் வந்து சாஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு சன் இருக்குது சாஸி ஸோ இந்த நேஷ்னல் பார்க்கில் டெட்லி க்ரீச்சர்ஸ்னு ஃபியூ அதர் ரெப்டைல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு ஜாக்கின்னு ஒரு பெரிய க்ராகடைல் இருக்குது ஒரு ப்ளூ கலர் ஸ்னேக் இருக்குது அது பேர் வந்து மேடி அண்ட் ஒரு ஸ்கார்பியன் ஒரு லிஸர்ட் அண்ட் ஒரு வைலட் கலர் ஸ்பைடர் இருக்குது ஸோ டெய்லி வந்து இந்த டெட்லி கிரீச்சர்ஸை வந்து பீப்புள் முன்னாடி காட்டுவாங்க ஒரு ஷோ மாதிரி பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி தான் மேடியோட ஃபர்ஸ்ட் டே இந்த பீப்புள் முன்னாடி ஷோ பண்ணுறது ஸோ அவள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காள் எல்லாருமே வந்து அவளை பிடிக்கணும் அப்படி யோசிச்சு எக்ஸைட்டடாக இருக்கும்போது அந்த சேர்ஸ் வந்து மேடியை காட்டும் போது எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க அண்ட் ரொம்ப பாய்ஸ்னஸ்ன்னு சொல்லி கிட்ஸ் எல்லாம் அழுகுறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே மேடி வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டா இப்போ பார்த்திங்கன்னா எல்லா க்ரீச்சர்ஸும் வந்து ஷோ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்கவுங்க ஷோ வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் இருக்காங்க அப்போ வந்து மேடி வந்து அந்த பாம்பு வந்து ரொம்ப சோகமாக இருக்கா எல்லோரும் கேட்குறாங்க ஏன் வந்து ரொம்ப நீ சோகமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறா மேடி வந்து என்னை வந்து ஒரு டெட்லி கிரியேச்சர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க என்னை வந்து ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி சேடாக இருக்கா மே ஃபீல் பண்ணும்போது அந்த குரோக்கடாயில் ஜாக்கி சொல்கிறா நீ ஃபீல் பண்ணாத எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல பிளேஸ் போவோம் அப்படின்னு அப்போது மற்ற ரெப்டைல்ஸ் எல்லாம் கேட்குறாங்க நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்கும்போது ஜாக்கி சொல்கிறா நான் வந்து ரெட் மவுண்டன்ஸ்லேருந்து வந்தேன் அவு அவுட் பேக்லேருந்து வந்தேன் ஸோ அங்கே தான் நான் என்னோடய மோஸ்ட் ஆஃப் த லைஃப் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாள் அப்போ எல்லோரும் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவள் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிற எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக கேட்டுட்டு தூங்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைல்ட் லைஃப் பார்க்கில் வந்து ஜாக்கி அந்த தான் வந்து இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு ஹெட் மாதிரி இருக்கும் அது வந்து எல்லாேருக்கும் ஒரு அம்மா மாதிரி அவங்க டெய்லியும் வந்து அவங்கள கஷ்டங்களெல்லாம் யாராவது ஃபீல் பண்ணால் வந்து ஸோ ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணி எல்லோரையும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறது அந்த ஜாக்கி தான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து எல்லாரையும் நெக்ஸ்ட்டு ஷோக்கு வந்து ரெடி ரெடியாக சொல்லி எல்லாத்தையும் வந்து எழுப்பிகிட்டுருக்கான் எழுப்பிகிட்டு இருக்கும்போது ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகும்போது சேஸோட சன் வந்து அவன் தண்ணிக்குள்ளே தெரியாமல் கீழே விழுந்துடுறான் தண்ணிக்குள்ளே விழுந்தவன் வந்து ஜாக்கி வந்து அவனை வந்து காப்பாற்று தான் போகுது காப்பாற்றி அவனை வந்து மேலே கொண்டு போய் போட்டுருது ஆனாலும் வந்து அங்கே இருக்கவங்கெல்லாம் இது வந்து கொள்ள பார்க்குது இது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஜாக்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா இது வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேஜ் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க அப்போ இங்கே இவங்க கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜாக்கி வந்து இப்படி கேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து எல்லோரும் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க இப்போ வந்து எல்லா அனிமல்ஸும் அவங்க எல்லாம் சேடாக இருக்காங்க அப்போ வந்து மேடிகிட்ட எல்லாரும் கேட்குறாங்க நீ வந்து நீ இனிமே நீ எங்களுக்கு ஸ்டோரி சொல் அப்படின்னு எங்களுக்கு மவுண்டன்ஸ் பற்றி சொல் அப்படின்னு மேடிகிட்ட கேட்குறாங்க அப்போது மேடி சொல்கிறா இல்லை நம்ம வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் நம்ம வெளியே போயிடலாம் நம்ம போய் ஜாக்கி மீட் பண்ணலாம் நம்ம அவுட் பேக்குக்கே வந்து திரும்பி போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கேச்சஸும் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணி ரொம்ப சேடாக இருக்காங்க அப்போ வந்து மேடி வந்து சொல்கிறா நம்ம வந்து இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் நம்ம வந்து அந்த மவுண்டைன் இதுக்கே போயிடலாம் அங்கே போனால் நம்ம நம்மளாக இருக்கலாம் இங்கிருந்து நம்ம வந்து இப்படி கேஜில் வந்து இருக்கிறதுக்கு நம்ம போய் ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மேடி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுது சரி ஓகே நம்ம எல்லாரும் வந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லி அந்த நாலு பேரும் வந்து பிளான் பண்ணுறாங்க இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க தப்பிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு பாதி தூரம் வெளியே வந்துட்டாங்க அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கோலா வந்து மரத்த மேலே உட்காந்துருக்கு அது வந்து இவங்க தப்பிச்சு போகிறத வந்து பார்த்துருது பார்த்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு வந்து இவங்க எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறோம் எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல நாங்கள் போய் எங்கள் ஃபேமிலி கூட வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு கோலா சொல்லுது உங்களுக்கெல்லாம் எதுக்கு ஃபேமிலி நீங்களாம் பார்க்குறக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கீங்க நீங்களாம் அங்கே ஃபேமிலி கூட போயிருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அது கோலா வந்து நீங்கள் இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் வந்து இப்படி அடிச்சுட்டே இருக்குது அந்த அடிக்கிற சத்தம் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாேருக்கும் கேட்கும் இவங்க சொல்கிறாங்க ப்ளீஸ் சத்தம் போடாத நம்ம இங்கேருந்து எப்படியாவது நாங்கள் தப்பிக்கணும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுது இது வந்து இல்லை நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அந்த மரத்துலேயே அடிக்குது இவங்க வந்து இவங்ககிட்ட சொன்னால் இனி வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் சேர்ந்து அந்த கோலாவோடையும் அப்படியே அங்கேருந்து மேலேருந்து கீழே குதித்து அஞ்சு பேருமா கீழே விழுந்துடுறாங்க ஸோ அவங்க வந்து எப்படியும் அந்த நேஷ்னல் பார்க்லேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க ஸோ அவங்க வெளியே வரும்போது ஒரு பெரிய ஓஷன் இருக்குது ஸோ அந்த ஓஷன் க்ராஸ் பண்ணாதான் அவங்க வந்து அந்த சைடு சிட்டிக்கு போக முடியும் சிட்டி க்ராஸ் பண்ணால் தான் அவங்க வந்து அந்த மவுண்டன்ஸை ரீச் பண்ண முடியும் ஸோ அவங்க எப்படி போகணுன்னு யோ யோசனை பண்ணி நின்றுட்டுருக்காங்க ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன நெஸ்ட் மாதிரி ஒன்று கிடைக்கிது ஸோ அதில் வந்து அவங்க போட் மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணி அதில் உட்காந்து போகிறாங்க ஸோ அந்த ஓஷனில் போகும்போது ஒரு பெரிய ஷார்க் வந்து அவங்கக்கிட்ட வருது ஸோ இவங்க ரொம்ப பயப்படுறாங்க அப்புறம் அந்த ஷார்க் சொல்லுது பயப்படாதீங்க நான் நான் வந்து ஒரு நார்மல் ஷாக் தான் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்போ வந்து இவங்க சொல்றாங்க நாங்க வந்து இந்த பார்க்ல இருந்து தப்பிச்சிட்டோம் நாங்க வந்து அவுட் பேக்கு போகணும் அந்த ரெட் மவுண்டன்ஸ் வந்து நாங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போது அந்த ஷாக் சொல்லுது அப்போது நீங்கள் கரெக்டான கிட்ட தான் வந்திருக்கீங்க நான் ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட் நான் வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கேன் அது வந்து யூஎஸ்எஸ் அப்படின்னா அக்லி சீக்ரெட் சொசைட்டி ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் அனிமல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் எங்களோட ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து வேர்ல்டு வைடு இருக்காங்க ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இந்த சீக்ரெட் கோடை நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஷார்க் சொல்லுது அப்போது வந்து மேடி வந்து கேட்குறா அப்போது அந்த சீக்ரெட் கோடு எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அப்போ வந்து அந்த ஷாக் சொல்லுது அந்த சீக்ரெட் கோட் வந்து ஐ எம் அக்லி ஆர் அக்லி வி வி ஆல் ஷுட் பி அக்லி அக்லி இஸ் த நியூ பியூட்டிஃபுல் இதுதான் வந்து அந்த சீக்ரெட் கோட் நீங்கள் எங்கே போனாலும் இந்த கோடை நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே யார் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களை சேவ் பண்ணிடுவாங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிட்டியில் இருக்காங்க சிட்டிக்குள்ளே வந்த உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து இதை பார்த்துட்றாங்க இவங்க அஞ்சு பேரையும் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ விஷமான பூச்சியெல்லாம் இருக்கே இது எப்படியாவது அடித்து கொள்ளணும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அடிக்க துரத்துறாங்க துரத்திட்டு எல்லாம் ரவுண்ட் பண்ணி அதை அடிக்க போகிறாங்க அடிக்க போகும்போது இவங்க வந்து பாஸ்வேர்டு ஒன்று இருக்குது அது சொன்னால் நம்ம தப்பிச்சிடலான்னு சொல்லிவிட்டு என்ன பாஸ்வேர்டுன்னு சொல்லி டக்குன்னு மறந்துடுது இவங்களுக்கு அப்புறம் ஒரு பாஸ் கடைசியில் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிச்சி அந்த பாஸ்வேர்டை சொல்லிடுறாங்க சொன்ன உடனே கீழே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அதுலேருந்து வந்து கீழே ஸ்பைடரெல்லாம் இருக்கும் அந்த ஸ்பைடரெல்லாம் வந்து அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணனால இந்த ஸ்பைடர் போய் இவங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி கீழே கூட்டிகிட்டு வந்துடுது இப்போ பார்த்தீங்கன்னா சாசன் சாசி வந்து சிட்டிக்குள்ளே வந்துடுறாங்க இது எப்படியாவது தேடி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அதே மாதிரி உள்ள தொலாவீட் இருக்காங்க தொலாவீட் இருக்கும்போது இந்த ரெப்டைல்ஸ் வந்து எப்படியோ இவங்க கண்ணில் வந்து பட்டுருது பட்டுட்டு அதை வந்து எப்படியாவது பிடிச்சிடும் சொல்லி அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க சாஸி வந்து அவங்கள இருக்கப்போ அவங்க அப்படியே ஒரு வேனில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வேனில் வந்து ஏறி அப்படியே போயிடுறாங்க அந்த அஞ்சு பேருமே அந்த வேன் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து போயிடுது ஸோ அந்த வேனோட நம்பர் பிளேட்டை வந்து சாசி நோட் பண்ணி அவங்க அப்பாட்ட சொல்கிறான் இது வந்து நான் நோட் பண்ணிவிட்டேன் நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க அப்போது வந்து அந்த ஸ்கூலில் வந்து ரெண்டு ஃப்ராக்ஸ் இருக்குது ஸோ அந்த ஃப்ராக்ஸ் கிட்ட வந்து இவங்க போய் பேசுகிறாங்க அதே மாதிரி இவங்க ஸ்டோரி சொல்கிறாங்க இந்த நாங்கள் வந்து இப்போது பார்க்லேருந்து அவுட் பேக்குக்கு வந்து நாங்கள் எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கோம் அப்படின்னு அப்போது இவங்க வந்து கேட்குறாங்க எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இப்போ இந்த ரெண்டு ஃப்ராகும் சொல்கிறாங்க கண்டிப்பாக எங்களை நீங்கள் வந்து இந்த கேஜ்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறா இப்போ வந்து அந்த ஃப்ராக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது என்ன சொல்லுதுன்னா ஒரு பஸ் வந்து இருக்குது அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கிரியேச்சர்ஸும் வந்து அந்த பஸ்ஸில் வந்து ஏறிடுது ஏறி வந்து போயிடுது அதே மாதிரி சாஸ் சாஸி வந்து இவங்க போகிறதையும் வந்து நோட் பண்ணிடுறாங்க நோட் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணி போயிடுறாங்க போய் அந்த பஸ்ஸை வந்து எப்படியோ ஸ்டாப் பண்ணி அந்த பஸ்குள்ளே போய் செக் பண்ண பார்க்குறாங்க செக் பண்ணி பார்க்கும்பொழுது அங்கே வந்து ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணு இருக்கா ஸ்கூல் பொண்ணு வந்து இவங்க வந்து ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேக்குள்ளே வந்து இந்த எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுட்றா எடுத்து போட்டோன்னா அவங்க வந்து தொலாவி பார்த்துட்டு இங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பி பஸ்லேருந்து கீழே இறங்கிடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இந்த கிட்டே வந்துடுறாங்க மௌண்டைன்ஸ் கிட்டே வந்த உடனே அந்த கோலா வந்து சொல்லுது எனக்கு வந்து உங்கள் கூட வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல உங்களை மாதிரி கிரியேச்சர்ஸ் கூட வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு வந்து சாசி கூட தான் போகிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு நான் அங்கே இருக்கிறது தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது மக்கள் எல்லோரும் நான் தூங்கிறது இந்த நான் பண்ணுற எல்லாத்தையும் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு வந்து இந்த பாம்பு இதெல்லாம் சொல்லுது நீ பண்ணுறது வந்து ஓகே உனக்கு வந்து அங்கே லைஃப் வந்து நல்லாயிருக்கு பட் எங்களுக்கு வந்து அங்கே வந்து ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் சாஸ் சாசி வந்து இவங்க இருக்க பிளேஸை ட்ராக் பண்ணி வந்துடுறாங்க வந்துட்டு வந்து இவங்க அஞ்சு பேரையும் வந்து பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு வந்து அப்போ வந்து கோலா வந்து என்னை வந்து அங்கேயே கூட்டிகிட்டு போயிருங்கன்னு ஆசையாக ஓடி வருது அப்போ வந்து சாஸ் வந்து எட்டி உதச்சிட்றாங்க கோலாவை கோலாவை எட்டி உதச்சோன்னா கோலாவுக்கு வந்து ரொம்ப கோவம் ஆயிடுது இவங்க எல்லோரையும் பிடிச்சோன்னே அப்போ வந்து கோலா வந்து அந்த சீக்ரெட் பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணி இவங்க எல்லோரையும் வந்து தப்பிக்க வச்சுருது மறுபடியும் அந்த அஞ்சு பேரும் எப்படியும் எஸ்கேப் ஆகிடுறாங்க அப்போது வந்து சாஸும் சாஸியும் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க சாஸி வந்து அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் ஒன்றால் முடியும் அப்பா நீ நம்ம போய் மறுபடியும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் வந்து சாஸ் சொல்கிறான் நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை நான் வந்து லயன்ஸை ஹண்ட் பண்ணதில்லை இல்லை உல்ஸை நான் பிடிச்சதில்ல அது எல்லாமே நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் ஓ முன்னாடி ஒரு ஹீரோவாக இருக்கிறக்காக நான் போய் சொன்னேன் அப்படின்னு சாஸிகிட்ட அவங்க அப்பா சொல்கிறாங்க நான் வந்து அவுட் பேக்கிலலாம் வந்து வளரல நான் வந்து அமெரிக்காவில்தான் நான் வந்து வள அதனால எனக்கு என்னோட ஸ்கூல் டைம்லேயே வந்து என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை ஹர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து எப்பவுமே போல்டாக இருக்கணும் தான் ஆசை அதனால்தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நானே கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாஸி கிட்ட அவங்க அப்பா அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் மவுண்டென்ஸ் கிட்டே இருக்காங்க கிட்டே வந்துட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா சாஸ் சாஸி வந்து ஒரு பெரிய டீமை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த கிட்ட போகிறாங்க இவங்களை போய் எப்படியாவது வந்து திருப்பி கூட்டிகிட்டு பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க போகும்போது இவங்களை எப்படியோ ட்ரேஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் திருப்பியும் பிடிச்சறாங்க பிடிச்சிட்டு வந்து அந்த டைம் அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா சாசி வந்து இந்த பாம்பு வந்து ரொம்ப பயப்படுறது வந்து பார்க்கறான் பார்க்கும்பொழுது அது நம்மள மாதிரியே இருக்குது அது நம்மள மாதிரி ரொம்ப பயப்படுது சேம் நம்மளை மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது சாசி வந்து என்ன பண்ணுறான்னா அவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த பாம்பை மட்டும் அந்த குண்டிலேருந்து தள்ளி விட்டு அதை மட்டும் வெளியே போகிற மாதிரி காப்பாற்றிடுறான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் சாசி வந்து அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க எடுத்துகிட்டு போகும்போது இப்போ வந்து கோலாவும் அந்த பாம்பும் கொண்டு தான் இருக்காங்க எப்படியாவது போய் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து சேர்த்திட்டு இவங்க இங்கேருந்து போகிறாங்க போய் எப்படியாவது வந்து அவங்களை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி போய் ஃபைட் பண்ணி ஃபைட் இருக்காங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாசி வந்து அந்த மவுண்டைன்லேருந்து கீழே விழுக போயிடுறான் கீழே விழுக போகும்போது இந்த பாம்பு தான் வந்து அவனை வந்து கை கொடுத்து அவனை வந்து காப்பாத்துது அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ச இப்படி நல்லவங்களா இருக்காங்களே இவங்கள போய் நம்ம வந்து கெட்டவங்களாம் வந்து மக்கள் கிட்ட காமிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி திருந்தி எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டுறான் இப்போ பார்த்தீங்கன்னா சாசியை காப்பாற்றின அந்த சந்தோஷத்தில் வந்து அவங்க அப்பாவும் அவனும் வந்து அந்த டீம் அங்கேருந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் வந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க அவங்க கிளம்பி போன உடனே இந்த பாம்பும் வந்து இந்த டீம் கிட்டே வந்து கேட்குது நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது எங்களோடய ஹெட்டை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஹெட் யாருன்னு பார்த்திங்கன்னா சாக்கி ஆல்ரெடி இவங்க கூட அந்த ஜூல இருந்த அந்த தான் வந்து இந்த டீமுக்கே வந்து ஹெட்டு அப்போ வந்து இவங்க வந்து அவங்கள பார்த்து ரொம்ப பட்ட உடனே கேட்குறாங்க நீங்கள் தான் எங்களை எங்களை எல்லாம் வந்து இவ்வளோ நாள் காப்பாற்றிட்டு இருந்திங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வந்து ஆமான்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இவங்க எல்லோரும் ஹாப்பியாகி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க எல்லோரும் வந்து ஃப்ரீடமாக வந்து அவங்களோட லைஃப்பை வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஹாப்பியான ஸ்டோரி நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ டேக் கேர்